அபிநயா என்னுடைய நிறைவு நேரத்துல யாரும் குறிக்கிடாம பாத்துக்கொண்டு வேண்டுகோள். நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு வந்து அதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது, பாஜக வளர வேண்டும் என்பதுதான் எங்க நோக்கம். அததான் இன்னைக்கு தமிழக மக்களுடைய எண்ணங்களுக்கும் தமிழக பாஜக தொண்டர்களுடைய நிலைப்பாட்டு ஒரு வலிமை சேர்க்கறதுல எங்களுடைய சிறப்பாக எங்களுடைய மாநிலத்துல வண்ணாமலே எடுத்து கொண்டு போயிருக்கா, அதுக்கு வெற்றி நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன் சகோதரர், நீங்க காலமெல்லாம் பாருங்க, அதாவது 1984 பேருக்கு எந்த கட்சிக்கும் இதுவரை அதிக பெரும்பான்மை கிடைக்கல. இன்னைக்கு நரசிம்மராவ் கூட 244 வச்சு பண்ணாரு, அதே போல 145 2004 வச்சு 145 இடங்கள் வச்சு காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது. நாங்க சிறப்பான வலிமையான ஆட்சியை இந்த 10 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி கொடுப்பது நேரத்தை சொல்றேன். நாங்க வந்து சார் அதிமுக பாஜக நீங்க சொல்லலாம், நாங்க எப்ப வண்டி வேணும்னு இப்ப நாங்க சொல்ல கிடையாது சார். உங்க போல என்னன்னு தெரிஞ்சு போச்சு, எங்க போல என்னன்னு தெரியும். இப்ப ஆனா எடப்பாடி சொல்றது என்ன நகைச்சுவையா இருக்குன்னா, ஒரு விளம்பரம் பாத்துக்கலாம், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குழந்தை முடியாது, மம்மி நான் காம்ரான் குடிச்சிட்டேன், நான் வளர்ந்து விட்டேன் மம்மின்னு அவர் எக்கி காட்டும், அது எப்படின்னா அந்த அம்மா திருப்திப்படுத்துது. அது போலதான் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தொண்டர்களை சமாளிப்பதற்காக நான் 1% கூட ஓட்டு வாங்கிட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறார் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நாங்கள் சரியான பாதையை நோக்கி பயணிக்கின்றோம். யாரையும் இன்னைக்கு இது எந்த தீய சக்தி புரட்சிதலை அம்மா தீய சக்தி திமுக என்று சொன்னாரோ அதையெல்லாம் பாஜக தான் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது. அதனால எங்களுக்கு எங்களை வந்து எதிர்ப்பது திமுக விட திமுகவை நாங்கள் சமதூரத்தில் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதிமுக அவர்களோட சேர்ந்து கொண்டு எங்களை எதிர்பார்ப்பாக்குறது துரதிருஷ்டவசமானது. அதை பத்தி நான் கவலைப்படவில்லை, மக்கள் தீர்ப்பை ஏற்கின்றோம். அடுத்த கட்டத்தை நோக்கி எங்களுடைய மாநிலத்தில் 2016 இன்னைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் பாஜக கூட்டணி அமைப்போம், இன்னைக்கு கூட்டணி கட்சி வலுவாகும். நாங்க ஒரு 2016 உள்ளடி வலிமையான ஒரு கூட்டணி ஆட்சி நம்ம தமிழகத்தில் அமைந்துட்டாங்க. சரி, ஓகே, இது உங்களோட நம்பிக்கையாக வெளிப்படுத்திருக்கீங்க. என்ன நடக்குதுன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.